ஜெய் ஜுனேந்திரா. கல்யாண மந்திர தோத்திரம் பாடல் எண் 3. சாமான்யதோபி தவ வர்ணயிதும் ஸ்வரூப மஸ்மாத்ருஷா கதமதீஷ பவந்த்யதீஷா திருஷ்டோபி கௌஷிக சிசுர்யதிவாதிவாந்தோ ரூபம் ப்ரரூபயதி கிம் கில கர்ம ரஷ்மே. என்ன சொல்ல வர்றார் மூன்றாவது பாடல்ல? அதீஷ அப்படி சொன்னாக்கா சுவாமியே பகவானே, அஸ்மாத்ருஷா என்னை போல் ஒத்தவர்கள் சாமானியத்தை அப்பி அப்படின்னா சாமானியமாக கூட உம்முடைய தவ ஸ்வரூபம் உம்முடைய ஸ்வரூபத்தை உம்முடைய குணங்கள் உள்ளதை உள்ளவாறு வர்ணயித்தும் வர்ணிப்பதற்கு எப்படி சமர்த்தர்களாக ஆவார்கள்? அத உரைநடையில சொல்றாரு. யதிவா வாஸ்தவம் தான். எப்படின்னா திவாந்தோ அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, பகலிலே குருடாக இருக்கிற கண் பார்வை தெரியாத கௌசிக சிசு கோட்டானுடைய குஞ்சு திருஷ்ட ஹபி அது தைரியத்தோடு இருந்தாலும் கூட கர்மரஷ்மே அந்த சூரியனுடைய ரூபத்தை விஸ்வரூப அந்த ஸ்வரூபத்தை கில வாஸ்தவமாகவே பிரரூபயத்தை கிம் அதனால சொல்ல முடியுமா, வர்ணிக்க முடியுமா? அதுவே வந்து கண் பார்வை இல்லாத ஒரு ஜீவன். அப்போ அதுதான் இங்க சொல்றாரு. பகலிலே குருடாய் உள்ள கோட்டானின் குஞ்சு என்னதான் தைரியமாக இருந்தால் கூட அதனாலே சூரியனுடைய உருவத்தை வர்ணிக்க முடியுமா? அது போன்றே மந்த புத்தி உள்ளவனாக இருக்கின்றான் நான். எவ்வளோ அவை அடக்கம் பார்த்தீங்களா, தன்னடக்கம்னு சொல்றது அது. அங்க பார்த்தீங்கன்னா ஆச்சாரிய சித்தசேனரை பத்தி ஜினசேன ஆச்சாரியார் எழுதும்போது எழுதுறாரு, சித்தசேனர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால் அது ரிஷபதேவர் சொன்ன வார்த்தைக்கு சமம் அப்படின்னு சொல்றாரு ஜினசேன ஆச்சாரியார். ஆனா இங்க பாட்டில் வந்து எழுதும்போது கல்யாண மந்திர சோதத்தில் அவர் சொல்றாரு, மந்த புத்தி உள்ளவனாய் உள்ள நான் அப்படி சொல்றாரு. பாத்துக்கோங்க, மூ உலகத்தின் அதிபதியாகிய ஸ்ரீ பகவந்தனின் ஸ்வரூபத்தை நான் எப்படி வர்ணிப்பேன் சுவாமியே அப்படின்னு சொல்ற. இந்த மூன்றாவது பாடலுடைய பொருள் உங்களுக்கு புரிந்திருக்கும். பாடலுக்குள் செல்வோமா. சாமான்ய தோப்பி தவ வர்ணயித்தும் ஸ்வரூப அஸ்மாத்ருஷா கதமதீஷ பவந்த்யதீஷா திருஷ்டோபி கௌஷிக சிசுர் யதிவா திவாந்தோ ரூபம் ப்ரரூபயதி கிம் கில கர்ம ரஷ்மே.